வணக்கம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? சூரியன் உதித்தெழுவதற்கு 48 நிமிடங்களுக்கு முன் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்ம நான்முகனை குறிக்கிறது. படைத்தற் தொழிலை புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம், பிரம்ம முகூர்த்தத்தில் வீடு கிரக பிரவேசம் என்று கூறுவோம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்குமே இருக்கும். அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளான வேளைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுவதே சற்றேறக்குறைய மறுபிறவிதானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதே சிருஷ்டி, அதாவது படைத்தல் என்று சொல்லலாம். இத்தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள். பிரம்ம முகூர்த்த வேளைக்கு திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. இதனால் எப்போதுமே சுப வேளைதான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீற்றில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். உபாசனைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானதொரு கடமையாகும். இக்காலம் ஜீவன்களை எழச் செய்வது போல மந்திரங்களையும் எழச் செய்கிறது. மந்திரங்கள் ஜபிப்பவனுடைய மனதிலிருந்து படிப்படியாக அவனுடைய நுண் அலைகள் ஒளி அலைகளாக மேலே எழுப்பி ஜெபம் செய்பவனது மந்திர ஒளியானது வெளிப்பட செய்கிறது. இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் அவன் செய்யும் ஜபம் அவன் செல்லும் இடமெங்கும் அவனை அறியாமலே நன்மைகளை விளைவிக்கின்றன. அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்தது என பெரியவர்கள் கூறுவார்கள். இதை இன்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஹிந்துக்கள் அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவார்கள். நமது புராண இதிகாசங்களில் முனிவர்கள் அதிகாலையில் நீராடி தியானத்தில் இருந்ததை அறிகிறோம். அவர்களது அமானசிய சக்தியையும் அவற்றை கொண்டு அவர்கள் செய்த வித்தைகளையும் படித்திருக்கின்றோம். அவற்றை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இதன் முக்கிய கருத்து பிரம்ம முகூர்த்தத்திற்கு அபார சக்தி ஒன்றுள்ளது என்பதை உணர்ந்து அறிவியல் பூர்வமாக அனுபவித்து அறியலாம். இன்று விஞ்ஞானம் கூறும் இவ்வுண்மையை அன்று மெய்ஞானம் அனுபவபூர்வமாக வெற்றி கண்டுள்ளது. நமது தர்மம் உண்மையான அர்த்தங்களை உள்ளடக்கியது. இது மதம் அல்ல, ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. இதுவே சனாதன தர்மம். ஆன்மீக வாழ்க்கைக்கு ஹிந்து சமய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்.